நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நீதியரசர் ஆறுமுகசாமி, ஜெயலலிதா மரண அறிக்கையை யார் வேண்டுமானாலும் ஆய்வு செய்து கொள்ளலாம் என கோவை நீதிமன்ற வளாகத்தில் பேட்டி. கோவை நீதிமன்ற வளாகத்தில் இன்று கோயம்புத்தூர் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக மறைந்த மூத்த வழக்கறிஞர் நடன சபாபதியின் படத்திறப்பு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் செயலாளர் கலையரசன் வரவேற்புரை நிகழ்த்தினார். வழக்கறிஞர் சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமை உரையாற்றினார். மூத்த வழக்கறிஞர் ராமலிங்கம் வாழ்த்துரை வழங்கினார். இறுதியாக வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு நன்றி உரையாற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக நீதியரசர் ஆறுமுகசாமி கலந்து கொண்டு நடன சபாபதியின் திருவுருவப்படத்தை திறந்து வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்து நீங்கள் சொல்லும் முடிவை எப்படி பரிசோதித்து பார்ப்பது என பலரும் என்னிடம் கேட்கிறார்கள். அம்மாவின் வயது 68, உயரம் 5 அடி, எடை 100 கிலோ, சர்க்கரையின் அளவு 228 மில்லிகிராம், பிபி 160, ஓபிசிட்டி, சுகர், பிபி, பல்வேறு பரிசோதனைகளுக்கு பின்னர் இந்த சர்ஜரி செய்யலாமா என்பதுதான் முக்கியமான விஷயமாக நான் இங்கே கருதினேன். இதை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்கிறேன். ஒரு லேப்டாப்பில் உட்காருங்கள், இதை எழுதுங்கள், மருத்துவரை வைத்து முடிவு எதாக இருக்கும் என்று கேட்டு பாருங்கள். அதை வைத்து ஆய்வின் அறிக்கையை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளலாம். இதைத்தான் வழக்கறிஞர்களுக்கு சொன்னேன் என்று அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் துணைத் தலைவர் அருணாச்சலம் மற்றும் வழக்கறிஞர்கள் நந்தகுமார், உன்னிகிருஷ்ணன், சிவசாமி, தமிழ்ச்செல்வி என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.